ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானு ஜாயின மகா அடியின் பிரியா எப்பினி நமஸ்காரம் இன்றைக்கு திருக்கோளூர் பெண் பள்ளி ரகசியத்துல ஐம்பத்தி எட்டாவது வாக்கியம் பாக்குறோம் நில்லென பெச்சேனோ இடையாற்றோ நம்பியை போலே போன வாக்கியம் பார்த்தோமே இவ்வளவு ஒரு மனதை தொடுகின்ற ஒரு சம்பவம் பார்த்தோம் இல்லையா அதே போல் நடந்த சம்பவம் தான் அதாவது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்கேன் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமானுஜருடைய வாழ்வில் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அவருடைய அணுக்க தொண்டர்களுடைய வாழ்வில் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் நடந்ததுன்னு இருக்குது சம காலத்தில் இருந்தவர்கள் அதற்கு முன்பு அதற்கு பின்பு என்று இல்லை அதற்கு முன்பு அப்படி நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் சொல்கின்றாள் பெண் பிள்ளை ஏழாவது வாக்கியம் நடந்த சம்பவம் அடுத்த அன்பத்தெட்டாவது வாக்கியம் நில்லென பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியை போலே என்பதும் நடந்த சம்பவம் ஸ்ரீரங்கத்திலே அதை இந்த பெண் பிள்ளை தெரிந்து கொண்டு சொல்கின்றாள் அதுதான் அது அழகு அவள் சொல்கின்றால் நில்லென பெச்சோம் இடையாற்ற போலே இல்லையே இல்லையே சுவாமி எனக்கு அந்த பக்தி இல்லையே என்று இயங்குகின்றாள் இது என்ன என்றால் ஒரு ஒரு மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இதுவும் அப்படிதான் ஒரு ஒரு வாக்கியமும் அப்படித்தான் இருக்கு அதுல இடையாற்றன் குடி இளையாற்றன் குடின்னு சொல்றா இடையாற்றூர் என்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன கிராமம் அதாவது ஸ்ரீரங்கத்தின் அருகாமையில் உள்ள கிராமம் ஒன்று அந்த கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து கொண்டு வந்தார் ஒரு வைணவர் முதியவர் ஆய்விட்டார் நல்ல வயசு இருக்கு அவருக்கு அவருடைய நித்தியப்படி அவருக்கு என்ன வேலை அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு வந்து உற்சவத்தை சேவிக்கிறதும் பகவானை அப்படியே ரசித்து கொண்டிருப்பதும் தான் அவருக்கு வேலை ஸ்ரீரங்கத்துக்கு உற்சவத்துக்கு பஞ்சமா இல்லையா ஸ்ரீரங்கம் எல்லாம் உற்சவத்துக்கு பஞ்சமா என்ன அப்போ இவர் எப்பொழுது உற்சவம் என்றாலும் அதுக்கு முந்தி முந்தின நாளே வந்து அங்கே இருந்து உற்சவத்தில் கலந்து கொள்வார் சரி என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார்னா இப்போ சிலர்லாம் பண்ணுறாள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் இப்போ சிலர்லாம் என்ன பண்ணுவார்னா அப்படி பாப்பா பார்த்துட்டு அப்படி அது வந்து அன்னி வந்தியா போனியா அப்படின்னு வ பாக்கிறவாளையெல்லாம் விசாரித்து வம்பல்லாம் விசாரித்து அந்த சுவாமி எப்படி ஏழை பண்ணியிருக்கா எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா அதெல்லாம் போக்காது இது வந்து அவள் என்னாச்சு விசேஷம் இல்லையா இவள் என்னாச்சு அவள் வேலைக்கு போகிறாள் நான் அன்றைக்கே அதை நினச்சேன் கரெக்டாக சொல்கிறேன் அதே தான் நானும் அதே தான் கூட்டு 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 பாவம் அவள் தெய்வமேனு அங்கே சுவாமியை பார்த்துருந்தா கூட அவளையெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வான் சொல்லி கதைகள் பேசி வீணே சிறு கதைகள் பேசி நேரத்தை வீணாக்கி பிரசாத்தை சாப்பிட்டுட்டு வந்து அப்படி படுத்துக்க வேண்டிதான் அப்படி இருக்கா ரொம்ப வருத்தமாக இருக்கு அதெல்லாம் பொழுது முதல்ல கோவிலுக்கு போனேன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம சப்தமே அங்க கேட்கப்படாது அதுதான் முதல் விதியே ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த நிறைய மக்கள் அங்க வந்து அங்கதான் சத்தமாக பேசுவா தான் பேசுறது நாலு பேர் கேக்கணும்னு வேற நினச்சிப்பா அந்த மாதிரிலாம் இருக்கா ஆனா இவர் அப்படி இல்லை இந்த ஒரு நம்பி அப்படி இல்லை அவருக்கு பேர் சொல்லலை எடையாற்றோர் நம்பின் தான் அவருக்கு ரெஃபரன்ஸு அவர் எப்படின்னா சொன்னோம் அங்குரோ அரப்பினமுன்னாடியே வந்து அங்கே இருந்து அழகாக பந்தல் எல்லாம் கட்டி தோரணங்கள் எல்லாம் கட்டி அங்கே மேலதாளத்தோடு அப்படியே உற்சவம் ஆரம்பிக்கலையா அந்த ஆரம்பிச்ச அந்த உற்சவத்தை பார்த்துட்டே இருக்கு அங்கேருந்து அழகாக அலங்காரம் பண்ணி ஏழை பண்ணுவான் நம்பெருமாள் சுவாமியை அழகழகான அலங்காரங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அலங்காரங்கள் அப்படியே அந்த வாகனத்தில் உட்காத்தி வச்சனோன்ட்டு அப்படி வரது இவரை அழகாங்கேருந்து அவருடைய அந்த செவ்வரியோடைய கண்கள் என்ன அவருடைய அழகான நாசிகை எடுப்பான நாசிகை என்ன செம்பவள அதரம் என்ன அவருடைய அழகான மகுடம் என்ன ஆரியன் ஆயிரம் சூரியன் வந்தாலும் எதிர்நிற்க முடியாத அந்த பழிச்சிடுகின்ற அந்த திருமேலி காந்தி என்ன அவரை பார்த்தால் என்ன ஒரு ஒரு உற்சவர் போலவா இருக்கு அவர் அப்படியே நின்று இருக்க மாதிரினா இருக்கு அழகழகான தண்டு மாலைகள் என்ன விதவிதமான மாலைகள் என்ன அழகான அவருடைய வஸ்திர அலங்காரமும் மாலை ஆபரணங்களும் அவருடைய அழகான அந்த ஊர்துவ குன்றமும் இதெல்லாம் பார்க்கும் பொழுதே நம் மனமே கொள்ள போக்கிறதே இதை பார்த்து பார்த்து கண்களால் பருகி கொண்டிருந்த நம்பின வெள்ள நிலையே வேற அவருக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்பார் இன்னைக்கு என்னம்மா அலங்காரம் பண்ணியிருக்கா அழகாக இருக்காரே என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கே நல்லா இருக்கிற சுவாமி நல்லா இருக்கேன்ட்டு அவர் பர்சனலாக அவரே அவருக்கு தானாக பேசிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கார் இவ்வளோ அழகாக இருக்காருன்னு அவருக்கு வேற எந்த விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அழகாக மேல தாளத்தோடு அந்த உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்றதே அதை அப்படியே பார்த்து அங்கே பாசுகிற சேவை என்ன எல்லாத்தையும் பார்த்து 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 தன் மனமே அழிஞ்சு போய்டும் அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை முடிஞ்சு கொடுத்தோன்னா தான் அவருக்கு சாப்பிடத்துக்கு கொடுத்தா பிரசாங்கம் கொடுத்தா ஆச்சு திருப்பி உற்சவத்துக்கு போனோமே உற்சவத்துக்கு போனோமே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க நமக்கு வந்து வயோதிகம் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பா அதாவது நம்ம கொஞ்சம் நல்ல கை கால் நன்னா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா வேலை வேலைன்னு ஓடிடுவோம் கொஞ்சம் வயோதிகம் வந்து விடுத்தோம்னா கொஞ்சம் தள்ளாமல் வரும் கொஞ்சம் தான் வரும் ஆனால் அது என்ன ஆகும் நமக்கே வந்து ஐயோப்போ முடியலையா கால் கை வலிக்குமா போகணுமா அப்படின்னு நினைக்கிறச்சா கூட இருக்குவா என்ன பண்ணுவா நண்டு மாதிரி பிடிச்சி விழுப்பா ஆமாம் எடுத்து ஒரு படக்கம் உட்கார வேண்டி தானே எங்கே விழுந்து விழுந்து வச்சானே என்ன ஆகும்னு வேறு அது வேறு விஷ்வா என்ன பண்ணுவோம் ஸோ அப்போதைக்கு இப்போதை சொல்லி வச்சுடலாம் ஒன்று இன்னொன்று நல்ல கண்கள் கை கால்கள் இருக்கும்போதே பகவானை எல்லாம் சேவிச்சு அதை அப்படியே மனசில் வச்சுக்கணும் மனசில் அப்படியே ஸ்மரணை பண்ணணும் அது சுவைத்து பார்ப்பது இந்த பசுக்கள் எல்லாம் கடகடான்னு சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் நேரில் போய் உட்காந்துடும் உட்காந்துட்டு ஆன்னு அய வரக்கும் அப்படியே அசை போடும் அந்த அசை போட்டு அப்ப மெதுவாக அது பண்ணும் அதே போல் நம்ம இதெல்லாம் அனுபவித்தோமே இதெல்லாம் அனுபவித்தோமே பத்தியா வைக்குட்டை காசுக்கு அன்றைக்கி போனோமே அன்றைக்கி அந்த அலங்காரம் இருந்ததே மோகினி அலங்காரம் ஒரு நாள் பத்துமே ஒரு நாள் தானே அப்படின்னு ஒரு ஒரு கோவிலுக்கு என்னெல்லாம் அலங்காரம்லாம் பார்த்து சேவிச்சோங்கிறதெல்லாம் அப்படியே மனசில் தேக்கி வச்சுட்டுருந்தோன்னா நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன் இல்லை நமக்கு ஏதோ மனசு டல்லாக இருக்குன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் ரிவைன் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதற்கு தான் கோவிலுக்கு போனால் பகவான் மட்டும்தான் பார்க்கறது அவருடைய அந்த பெருமை உள்ள அந்த அழகான ஸ்துதிகள் பாசுரங்களையே கேட்கறது அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் நாளைக்கு உட்காந்துக்கணும் உட்காந்துன்ட்டு அப்படியே உள்வாங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம நம்முடைய கிரகத்துக்கே வரணும் அதனால தான் சொல்கிறேன் பெருமாள் கோயிலுக்கு போனேன்ல முடிச்சாலும் வந்து உட்காரணும் உட்காந்து தியானம் பண்ணணும் எந்த கோவிலானாலும் இந்த இடையாச்சூ நம்பிக்கு இப்படியே பழக்கம் உற்சவம் ஒரு உற்சவம் விட மாட்டார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு வயோதிகம் ரொம்ப தள்ளாமையாயிடுத்து அவரால் நடந்து போக முடியல போயிட்டு பார்த்துட்டு வரணும்லாம் நினைக்கிறாரு முடியல உற்சவம் ஆரம்பிச்சுருத்தோம் முதல் நாள் ஆகிடுது வரல ரெண்டாம் நாள் ஆகிடுது மூணாவது நாள் தான் வர வழியே இல்லை எனக்கு பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எப்படியான இன்றைக்கி போய் நம்பருமான சேவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியோ தன் உடலை இழுத்து பிடித்து கொண்டு அவர் அப்படியே வந்து நிற்கிறார் சன்னதிக்கு நம்பெருமாள் இவரை பார்த்து பழக்கப்பட்டவராயிடுத்து ரெண்டு நாளாக இவரை காண இவர் வந்து நின்றார் அப்போது இவர் கண்கள் கண்ணீர் மல்க சுவாமி நான் முதல் நாளே வந்திருக்கணும் இந்த தேகம் இருக்கே நான் சொல்படி அதை எங்கே கேட்குறது அதை எப்படியோ இடித்து இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தேன் என்னெல்லாம் போயிட்டு வர முடியல சுவாமி என்ன அடியே என்னை மன்னிக்கணும்னு பார்க்க முடியலையே இன்னைக்கு தான் என்னால் வர முடிஞ்சது ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியும்னு தோணலை சொல்றார் உடனே நம்பெருமாள் சொல்கிறார் அப்படியா என்றால் நில் இங்கேயே இரு நில் என பெற்றேனும் அப்படியா இனி போக வேண்டாம் இங்கே இருந்துடும் எங்க இருக்கிறது பூலோக வைக்குண்டம் ஸ்ரீரங்கநாதர் நம்பெருமாள் சொல்லின்றிருக்கார் நில் என்கின்ற எங்க அவர் கூட கைவல்லிய தாமத்தை கொடுக்கறாரே பாவத்துல சொல்றோமே சொதாம்னா அவருடைய தாமம் இருப்பிடம் என்ன சாதாரணமா குறைவில்லாததாச்சே அங்க இருந்த அண்ண கைவலியா என்ன எல்லாம் பகவானாக அப்படியே ஒன்று சேர்ந்து அழிஞ்சு அப்படியே நிர்லீனமாக இருக்கின்ற அந்த நிலையாயிற்றே நம்பெருமாள் சொல்கிறார் இடையாற்றும் நம்பிய இடத்துல நெல் நீ இங்கே நில் போக வேண்டாம் போக்குவரத்தில்ல வெளியிடையில் ரமணர் சொல்றார் இல்லையா போக்கு வரவு போக்கு வரவு ஜன்மா மரணம் ஜன்மா மரணம் போக்கு வரவு போக்கு வரவு இடையாற்று நம்ம இடத்துல இந்த போக்கு வரவெல்லாம் உமக்கு ஒத்துக்கல் இல்லை நில் இவர் சொன்னாரோ இல்லையோ நில் என்றார் நம்பெருமாள் என்று சொல்லி கைகளை கூப்பினார் நம்பெருமாள் அப்படி உற்சவம் வெளியில் போச்சு இவரோட அந்த சூழ சரீரத்தை போட்டு பகவான் பகவானிடத்துல ஒன்றிவிட்டார் பூந்தானம் ஞாபகம் வர்றதா இப்போ இல்லையா பூந்தானம் அப்படி தானே அழிச்சின்னு போறேன் அழைச்சுன்னு போயிட்டாரு எத்தனை எத்தனை பக்தர்கள் உண்மையான பக்தி பகவானுடைய காதில் விழர்த்து நம்மளுடைய நம்மளுடைய கூக்குரலும் நம்மளுடைய அழுகையும் நம்மளுடைய தாபமும் நம்மளுடைய வருத்தமும் எல்லாம் நம்ம பேசின்னு இருக்கோமே எக்ஸ்ஆர் வைகிட்ட பேச வேண்டாம் பகவான் இடத்துல பேசினா பொறமே அவருக்கு தெரியாதா பேசக்கூட வேண்டாம் மனசில் நினச்சா போகிறமே அவருக்கு தெரியாதா இந்த ஃபேஸ் ரீடர் மைண்ட் ரீடர்லாம் சொல்கிறாளே அவரை விட பெரிய ரீடர் இருக்காளா நான் ஏறணும் இல்லையே இல்லையா நெல் என்றார் போக்குவரவில்லா இடைவெளியில் அவரை அப்படியே தன் இடத்துல சேர்த்து விட்டார் அந்த பாக்கியம் இல்லையே எனக்கு சுவாமி அந்த பக்தி இல்லையே நெல்லென பெற்றேனோ இ நம்பியை போலே பெருமாள் நில்லுன்னுட்டு தான் கூட செத்துணுன்ட்டாரே அந்த அந்த பெருமாள் அந்த பக்தி இல்லையே சுவாமி எனக்கு நானும் இந்த அதை கிளம்புறேன் இங்க இருக்காரே நீதி பெருமாள் நெல்லுன்னுறா எனக்கு அந்த பக்தி இல்லை பெருமாள் பெருமாள் தான் எனக்கு இருக்கா அந்த பக்தி அதுதான் ஒரு சேயிங் சொல்லுவான் மற்றவருடைய சக்ஸஸை பார்த்து பத்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சக்சஸ்க்காவா உழைச்சிருக்கா பாருங்க இந்த ஹார்ட்ஷிப் ஹார்ட் ஒர்க்கு அது என்னன்னு நீங்கள் கேட்டாலே அதுக்கப்புறம் அஷோன்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அவ பட்ட கஷ்டத்தை தெரிஞ்சா அவளுக்கு கிடைச்ச லாபத்தை பற்றி நம்ம நம்ம வந்து பெரியசா சொல்லின்னு இருக்க மாட்டோம் பத்தியா அவளுக்கு மட்டும் கிடைச்சிதுன்னு பத்தியா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஏன் அத்துணை உழைப்பு அத்துணை கஷ்டம் அது பின்னாடி இருக்கு வெற்றிக்கு பின்னாடி அதே போல இத்துணை பக்தி இருந்திருக்குன்னா அவர் எப்படி வாழ்ந்திருப்பார் அதுதான் சொல்லேன் ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு வாக்கியமும் ஒரு ஒரு ஆங்கிளில் சொல்லிட்டுருக்கா அந்த பெண் பிள்ளை இந்த பகவானையே சொல்லிட்டாரே சுவாமி நெல் என்று போக்குவரவில்லா இடைவெளியில் அவரை சேர்த்து கொண்டாரே அதை போலவா என்னுடையது எனக்கு அந்த பக்தி இருக்கா இல்லையே சுவாமி என்று ஆதங்கப்படுகின்றாள் அந்த பெண் பிள்ளை நெல்லென பெற்றேனோ இடையாற்றும் நம்பியை போல ராதே கிருஷ்ணா